ஃப்ளைட் ஜேர்னியோட ஸ்பெஷலே வந்து நம்மளுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகிறதும் லேண்ட் ஆகிறதும் தான். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறனாலையும் வயிற்றில் ஒரு ஃபீல் வரனாலையும் அது வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இது வந்து தாய்லாந்து ரீச் ஆக போகிறோம், ஸோ அபவுட் டு ரீச். ஸோ லேண்ட் ஆகும் போது எடுத்த வீடியோ. ஸோ நம்ம சென்னை கிளம்பும் போது இருந்ததுக்கும் இதுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்க விதமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி வந்து ஆந்திராக்காரங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, ஸ்டில் அவங்களும் இதை பற்றி இதை பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக லைக் அந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அந்த லேயர் வந்து நல்லாவே தெரியுது அப்படின்றது. அண்ட் ஃப்ளைட்டோட தாய்லாந்தோட ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் எப்பயுமே இன்டர்நேஷ்னல் அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ணால் நம்மளுக்கு என்ன காஸ்ட் நாமினல் காஸ்ட்டோ அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், பிகாஸ் நியர்பை பே பண்ணோன்னா நம்ம அதிகமாக பே பண்ணுறோம். ஸோ தாய்லாந்து நாங்கள் ரீச் ஆயாச்சு. ஸோ நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் விசா அரைவல் எடுக்கிறதுக்கான பிளேஸ் அண்ட் நம்மளோட பேகேஜ் எல்லாம் எங்கே வரும் அப்படின்றதுக்கான பெல்ட்டோட டீட்டெயில்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வெளில போக ஏர்போர்ட்லேயே வந்து சிம் கார்டு வாங்கிட்டோம். ஒரே ஒரு சிம் கார்டு தான் வாங்கினோம் வித் அன்லிமிட்டட் டேட்டா, ஈவன் தோ வந்து நாங்கள் வந்து ரோமிங் பேக் வந்து போட்டிருந்தாலும் கூட. ஸோ டான்மியாங்காங் ஏர்போர்ட்லேருந்தே உங்களோட சிட்டிக்கு கனெக்ட் பண்ணுற நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா 6:20 அது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் ரீச் ஆனது 4:00 கேபை வந்து ப்ரிஃபர் பண்ணோம். கேபுக்குமே வந்து ஓலா மாதிரி அங்கே வந்து கிராப்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து கேப் புக் பண்ணோம் பிக்னிக் ஹோட்டலுக்கு. ஸோ கேப் யூஸ் பண்ணும் போது சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்ற போது அது கொஞ்சம் ஒரு பயமாகவே தான் இருந்தது, பட் ஸ்டில் வந்து எங்களை சேஃபாக கொண்டு போய் எங்களை ஹோட்டலில் விட்டுட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவங்களே லக்கேஜை கீழே வச்சுட்டு அந்த கொரியன் சீரீஸ்லலாம் வர மாதிரி ஒரு நம்மளை வெல்கம் பண்ணிட்டு வந்து வந்து போனாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வெல்கம்மாக இருந்தது தாய்லாந்தில். அண்ட் நாங்கள் ஏர்லியாக போனனால ஏர்லி செக்இன் வந்து இல்லை, ரூம்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஹோட்டல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ என்ட்ரன்ஸில் அதுக்கப்புறம் நான் வெல்கம் ட்ரிங்க்காக வந்து ஒன்று கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே வாஷ்ரூம் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த வெல்கம் ட்ரிங்க்கை குடித்தோம். அண்ட் ஆனால் அந்த வெல்கம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து அங்கே போகிறோம் மிட் நைட் நைட் டைமில் இருக்கோம் அப்படின்னும் போது அந்த ட்ரிங்க் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் அதை குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து 7x11 ஷாப்பில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷார்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஹவாய் பீஸா வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஸோ 42 baht அண்ட் பீஸா வந்து நல்லாவே தான் இருந்தது. 7x11 எப்பயுமே அக்சசிபிளாக தான் இருந்தது. அண்ட் அங்கேருந்து நம்ம இந்த பீஸா பஃப்பு அது எல்லாமே வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்ன மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அன்பிளான்டு டெஸ்டினேஷன் வந்து மோச்சித் மார்க்கெட். ஸோ விக்டோரி மானுமெண்ட் வந்து நாங்கள் இருந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் இருந்த ஸ்டேஷன். ஸோ விக்டோரி மானுமெண்ட்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு மோச்சித்க்கு வந்து நாங்கள் வந்து மெட்ரோவில் வந்து போய்கிட்டிருக்கோம். எப்படி இருக்கு காஃபி பதில் டீ? நல்லா இருக்கு காஃபி பதில் டீ, நல்லா இருக்கு காஃபி மித்தறதெல்லாம் வந்து நல்லா இல்லை, டீ நல்லா இருக்கு. எல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி கொடுத்தா அப்படி தான் இருக்கும். எல்லாம் இங்கே வந்து ஹாட் காஃபின்னு கொடுத்து வாங்க, சும்மா காஃபி கேட்டீங்கன்னா ஹாட் காஃபின்னு சொல்லி கேளுங்க, கோல்டு காஃபின்னு சொல்லி கேட்டாங்க, காஃபின்னு சொல்லி கேட்டாங்க. வெறும் காஃபி கூலிங் நல்லா ஐஸை போட்டு கொடுத்துருவாங்க, பட் அது 1 hour 2 hours குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும். ஹாட்னு சொல்லி கேளுங்க, கொடுத்துருவாங்க. ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் மார்க்கெட் இந்த சட்டோ சாட் மார்க்கெட், கிட்டத்தட்ட 300 shops வந்து இருக்கான். நாங்களும் சுற்றி சுற்றி நிறைய அந்த டயர்டில் வந்து ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல, பட் ஸ்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணோம். அண்ட் ஏர்லி மார்னிங் போனனால கொஞ்சம் ஷாப்ஸ் ஓப்பனில் இல்லாமல் இருந்தது, பட் போக போக டைம் ஆக ஆக வந்து மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ், எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ், அவ்வளோ ஹேண்ட் பாக்ஸ் வந்து அங்கே வந்து இருக்குது. திரும்ப ரூமுக்கு வந்து மதியானம் செக்இன் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னருக்காக வெளில கிளம்பணும். ஸோ நியர்பை ஹோட்டலுக்கு அதே ஸ்ட்ரீட்டில் பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் கேஃப் தான் இது. பட் வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு, ஓகே போகலான்ற ஒரு ட்ரஸ்ட் வத்தியும் நம்மளுக்கு வந்து இருந்தனால அங்கே போகணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது வந்து கார்லிக் ப்ரெட்டு, அண்ட் அதுக்கப்புறம் ஹெர்பல் சிக்கன் விங் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ சிக்கன் ஒன்று தான் வந்து ஒரு ஈஸி கோ டிஷ்ஷாக இருந்தது வந்து தாய்லாந்தில், பிகாஸ் மற்ற டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறதுக்கும் அதுவுமே விங்ஸு ஃப்ரைடு ஐட்டம் மாதிரி தான் ட்ரை பண்ணோம். பிகாஸ் ஒரு சிலது வந்து அப்படியே பாயில் பண்ணி கொடுத்துருவாங்களா, அதெல்லாம் நல்லா இல்லைன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விங்ஸு ஃப்ரைடு ஐட்டம்ஸாகவே 65 அந்த மாதிரி ஐட்டம்ஸாகவே வந்து எங்களோட அந்த சர்வைவலுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு.
அதே மாதிரி இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. நார்மலாகவே நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் வேணுமான்னு கேட்பாங்க. இங்கே வந்து வந்து நார்மல் வாட்டரே கிடையாது, உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி ஃபிக்ஸட், அதாவது வாட்டர் பாட்டில் வேணும்னா வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி நம்மளுக்கு தாய் லாங்குவேஜ் தெரியாதனால நம்ம என்ன சொல்கிறோன்னு அவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த மெனு கார்டை பார்த்துட்டு இதான் வேணும் இதான் வேணும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெனு கார்டு இருந்துச்சுன்னா இதை கரெக்டாக சொல்ல முடியும். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் அவங்க தள்ளு வண்டியில் என்னட்டு நம்ம சொல்லி வந்து வாங்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சூடா இருக்கு, அக்கில வேற சூட வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரொட்டி வித் சிக்கன் கிரீன் கரின்னு ஆர்டர் பண்ணோம். சிக்கன் கிரீன் கரி அப்படின்னு ஆர்டர் பண்ண என்ன வரும், சிக்கன் தானே வரும், ஆனால் அது கிரீன்காக கோவா வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்வீட் டேஸ்ட்ல இருந்தது, நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆ அது நல்லா இருக்கு. இது சொல்றா அந்த கோகோனட் பெருசாகவும் இருக்குது, ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இல்லாமல் எப்படி நல்லா இருக்க மாதிரி பிடிக்கல. எதுவும் நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு. ஏதோ அந்த டீ நல்லா இருந்துச்சு. டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்து போயாச்சு. ஸோ என்னோடய நாங்கள் இருந்த ரூமோட டூர் வந்து பாருங்க, ஒரு பால்கனி வியூ, ஆனால் அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணி அந்த சைடு வெளில போக முடியாது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சோஃபா, அண்ட் நம்ம எழுதுறதுக்காக அங்கே வந்து ஒரு ஷீட்டு, அப்புறம் அந்த அது வந்து பென்சில் தான். அதுக்கப்புறம் அது வந்து மேங்கோ வித் ஸ்டிக்கி ரைஸ், தாய்லாந்தோட ஒரு ஃபேமஸான டிஷ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அண்ட் ஒரு குட்டியான ஒரு கம்ஃபர்டான ஒரு பெட்டு நீட்டாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் எங்களோட லக்கேஜஸ் எல்லாம், அப்புறம் டிவி இருந்தது, அண்ட் குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு லாக்கர், கீழே வந்து லாக்கர் இருந்து உங்களோட பாஸ்போர்ட் அப்படி இல்லைன்னா உங்களோட வேல்யூபிளான ஐட்டம்ஸ் வச்சு லாக் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் பாத்ரூம் யூஸ் பண்ணோம்னா பாத்ரூமோட ஸ்லிப்பர்ஸ் வந்து கிளாத்தில் ஃபேப்ரிக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாஷ்ரூம். ஸோ வாஷ்ரூம் வந்து நீட்டாக தான் இருந்தது, ஆனால் பாத் டப்லாம் வந்து இல்லை, ஒரு கிளாஸ் டோர் போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட குளிக்கிற இடமா வந்து வச்சுருந்தாங்க. நான் நார்மலாக அந்த ஷவர் ஜெல் அதெல்லாமே வந்து அதில் இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இதுதான் வந்து ரூமோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ.